வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அப்டேட்டட் நியூஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்டேட் வச்சிருக்கீங்க? அப்டேட்லாம் வச்சிருக்கோம்டா. என்ன கலாய்க்கிறதுக்கு லிஸ்ட் நைட் எல்லாம் உட்கார்ந்து அந்த ஸ்பாட் எது வருதோ அப்படியே அடிச்சு விடுறது. அந்த ஸ்பாட் தான் துரியா இருந்தாலும் பண்றது. பட் ஆனா வந்துட்டு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த படம் இருக்குல்ல, அந்த பத்தி ஏதோ ஒன்று அப்டேட் செல்வன் அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. பொன்னியின் செல்வன் கரெக்டா சொன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு வைப்பா சொல்லணும்ல. தமிழ் டீச்சர் வந்துட்டு சொல்றப்பே நான் வந்துட்டு தட்டு தடுமாறி தலையில குட்டி அதுக்கப்புறம் வாங்கி 5 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன். சரி ஓகே, அதெல்லாம் எதுக்கு நமக்கு. பட் ஆனா பொன்னியின் செல்வன் அதை சொல்லுங்க. பொன்னியின் செல்வன் வந்து செப்டம்பர் 30 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. எல்லா செலிபிரிட்டிஸும் நிறைய நேரு ஸ்டேடியம்ல கூட இப்ப ஆடியோ லான்ச் எல்லாம் நடந்துச்சு இல்ல, எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அதுல எல்லாருமே அழகா வேற இருந்தாங்க. அதுல த்ரிஷாவும் சித்தார்த் வேற, அத வந்து நான் அப்புறமா சர்ப்ரைஸா சொல்லிக்கிறேன். யாக்கை திரி சாங்குக்கு வைப் பண்ண வீடியோ எல்லாம் வைரலா போயிட்டு இருந்தது. இப்ப நீங்க வைப் பண்ணாதீங்க, நம்ம கண்டென்ட் பாட்டு கேட்டலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய ப்ரமோஷன்ஸ் வேலை எல்லாம் நிறைய சூப்பரா நடந்துட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அது மக்களுக்கு நடுவுல அது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புடவையில வந்து பொன்னியின் செல்வனோட கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் அடிச்சு புடவை வர ஆரம்பிச்சிருச்சு. பொன்னியின் செல்வன் கேரக்டர் புடவை அடிச்சுட்டேன். புடவையில வந்துட்டு பொன்னியின் செல்வன் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த த்ரிஷா அவங்களோட த்ரிஷா ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறமா விக்ரம் சாரு, கார்த்தி, அடிச்சு ஒரே ஒரு சால்வை மட்டும் கொடுங்கப்பா. சட்டை தச்சு போட்டுக்க, புடவை வாங்கி நீ ஒரு சட்டை, நான் ஒரு சட்டை தச்சு புடவை வாங்கி முதல்ல இங்க சோக்கு வரப்ப சட்டை தச்சு போட்டுவா. அதுக்கு வழி இல்லன்னு உங்ககிட்ட கேக்குறேன். சரி ஓகே, கமெடி சீக்ரெட்டால வெளிய சொல்லாத. அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் பொன்னியின் செல்வனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி த்ரிஷாவா குந்தவை கேரக்டரா இருக்கட்டும், நந்தினி கேரக்டரா இருக்கட்டும், வந்தியத்தேவனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதுக்காகவே பிறந்த மாதிரியே இருக்காங்க. அப்படியா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க எல்லாம் அந்த கேரக்டர்ஸ்ல பாக்கும்போது. பேய் கேரக்டர் இருக்கு, அதாவது பேய் கேரக்டர் நீ அதுக்காக பிறந்த மாதிரி இருப்பில்ல. ஆனா என்னதான் கூப்பிடலையே. சரி சரி சரி, ரொம்ப நல்லது. பன்னீர்செல்வம் பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆகும்ன்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். நல்லவேளை அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து. எனக்கு நடிக்க தெரியாது, பொதுவாவே எனக்கு நடிக்க தெரியாது. அதனால வந்துட்டு தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு புடவையில எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன கலர்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலரு, ப்ளூ கலரு, அப்புறம் கிரீன் கலர்னு நினைக்கிறேன். 3 கலர்ஸ்ல வந்துட்டு பிரிண்ட் எல்லாம் எல்லா போட்டோவும் அப்படியே பக்காவா பிரிண்ட் பண்ணி. அது 3 தான் வந்துட்டு பேசிக் கலர்ஸ். அதுதான் நிறைய லைக் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தையை சமாளிச்சுட்டேன், கேக்குறேன். சரி சரி சொல்லு. நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அந்த கலர்ஸ் தான். அதே மாதிரி பார்க்கவும் செம்மையா இருந்தது. அண்ணன் கூட இருங்க, அண்ணன் கூட வந்துட்டு எனக்கு ஒரு புடவை பரிசளிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து பேமெண்ட் ரத்து. ஓகே, ஒன்லி பொண்கள் புளிசோர் வித் ஆனந்த் என்ன சாப்பாடு அவ்வளோதான். ஓகேவா? அதனால வந்துட்டு ஆனால் வாங்கி தந்துடுவா. தங்கச்சி ஆசைப்பட்ட அண்ணன் வந்துட்டு வாங்கி தந்துடுவாரு. அதோட சேர்த்து ஒரு மோதிரம் ஒன்று கேட்டிருக்கேன், அதையும் வாங்கி தந்துடுவாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வாரம் சந்தையில் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டே தீரும். அந்த வாட்டி திருவிழா அதாவது வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். அந்த மோதிரத்தில் வந்துட்டு இது மாதிரி போட்டிருக்கு தெரியுமா, கிளி மாதிரி, கிளி பறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் அது நல்லா இருக்கும். சரி, அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். பச்சை கலரு, இந்த பால் பச்சை கலர் யாருமே தோக்கடிக்க முடியாத ஒரு இதா ஒரு அரசனா வந்திருப்பார். ஆனா என்ல இறந்துருவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நந்தினி கேரக்டர் எப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு வில்லி அப்படின்றதுதான். கம்ப்ளீட் வில்லி அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பிடிச்ச மாதிரி. நீ வந்துட்டு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். அதே எது எதுக்கு சரிப்பட்டு வருமோ அதுக்குதான் சரிப்பட்டு வரும். எது சரிப்பட்டு வராது அதுக்கு சரிப்பட்டு வராது. அப்படித்தானே? சரி ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிறேன், நீ சொல்லு ஏதாவது. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் நடிக்கிறப்ப வந்துட்டு விக்ரம் சாரு யாரா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்னு இருந்தாலே வந்துட்டு ஒரு சரி வேணா கை கட்டிட்டு பேசிட்டா கேக்குவாரு. சொல்லு, இருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னு இருந்தாலே இப்போ அந்த
படத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்கல்ல, கேரக்டராகவே மாறிடுவாங்க. அது படம் முடிஞ்சோடனே அது போயிடும். ஆனால் வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன்ல இருக்க கேரக்டர்ஸ்லாம் படம் முடிஞ்சு படமே ரிலீஸ் ஆக போகுது, இன்ன வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்குள்ள இருந்து அதுக்குள்ள இருந்து வெளியே வரல. என்ன அப்படின்னு கேட்டீங்க, கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு வருது, நானே அப்படிதான் இப்படி கை வச்சுட்டு ரொம்ப நாளும் எனக்கு திட்டிருந்தான். அதுக்கப்புறம் இப்படி கை வச்சு கையை கட்டி இல்லையா சேர்றா எப்பா ராஜா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லு. இல்லன்னா வேற எதனா கையில சாக்லேட் எதனா கொடுங்க, கம்முன்னு நான் கையில வச்சுட்டு இந்த காக்கல சாக்லேட் கேக்குறேன்னு சொல்லு. கேப்ல எது கிடைச்சாலும் வந்துட்டு கேட்றணும். சரி ஓகேவா, இது போலாமா பொன்னியின் செல்வன் போலாமா? அந்த ப்ரொஃபைலுமே குந்தவையோட ப்ரொஃபைல் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் சாரும் ஆதித்ய கரிகாலன் அவரோட பேரை மாத்திட்டு அந்த ப்ரொஃபைல்லையும் ஆதித்ய கரிகாலன் வச்சிருக்காங்க. யாருப்பா நீங்க இவ்வளவு வந்துட்டு பொன்னியின் செல்வனுக்கு இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நீ வேணா கவுண்டர் வரல, சரி விட்டு 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 அதை அப்படியே அடுத்து போயிடுங்க. ஏதாவது கருத்து நல்ல கவுண்டரா போட்டுருன்னு பார்த்தா சரி ஓகே. இல்லை நான் வேற சொல்லாமா வேணாமா நீ அண்ணனை நானே அசிங்கப்படுத்த கூடாது இல்லையா? எல்லாரும் அசிங்கப்படுத்த இன்னும் புதுசு கிடையாது. சரி ஓகே விடுங்க. பட் ஆனால் வந்துட்டு தூய தமிழ்ல ராகினி பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அப்படி குரல் படிச்சுட்டு ராகினி பிரிண்டர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா அது நான் படிக்கல, அதனால ஸ்பாட்ல சொல்லணும்னு நீ சொன்னீங்க. அந்த வந்து கேரக்டர்ல எல்லாரும் வந்து டிபி வச்சிருக்காங்க. ஆமா, நம்ம இதுல இப்ப நான் ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் வச்சு இப்போ ஸ்டேக் இப்படி ஷூட் போயிட்டு இருக்க போய் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கும் ஒன்று தோணுச்சு, என்னடா அந்த அந்த காலத்துல இந்த மோகினி பிசாசுக்குலாம் ஒரு டிபி வச்சிருப்பாங்கல்ல, அதே ரிலேட்டட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஆனா அது நல்லா அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அமலா பால் மாதிரி வேற இருக்காங்க. சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, ஏ தம்பி சிவகார்த்திகேயன் மாதிரி ஆங்கர் பண்ற, சில பேர் வந்துட்டு ரியோ மாதிரி ஆங்கர் பண்ற, அப்பெல்லாம் யாரும் சொன்னது இல்ல சொல்றேன். அந்த மாதிரி சொல்றான்னு நம்பாதீங்க, அந்த மாதிரிதான் நீங்க அமலா பண்ணு உங்களுக்கு சொல்லிட்டாங்கண்ணா. இல்ல நிஜமாவே அந்த பிரெஞ்சு பிளே அந்த என்ன ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் போட்டா வந்துட்டு அமலா பண்ண மாதிரிதான். அப்படி ஐயா என்ன வாங்கி தரேன் நான் கடையில புட்டிகள்ல பத்திரம் முட்டை சமோசா, ஒரு சமோசாக்காக அமலா பால் அசிங்கப்படுத்துறே. இல்ல நிஜமாவே அமலா பண்ண மாதிரிதான் இருப்பா. அழகா அந்த அலைப்பாயா அதெல்லாம் சொல்ல கூடாது, ஏன் சொல்றீங்க அதெல்லாம் சொல்ல அந்த பாட்டுல வர அமலா பால் மாதிரி இருக்கா? சரி சோ சொல்லு. சரி ஓகே, இதுல வந்துட்டு இப்ப விக்ரம் சார் வந்துட்டு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு, தூய தமிழ்ல போட்டிருக்காரு. விக்ரம் சாரா போடல, அவர் வந்துட்டு ஆதித்ய கரிகாலனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா பிட்டு பார்த்து சொல்றேன், பிட்டுலாம் வச்சிடல பயப்படாதீங்க. போட்டிருக்காங்க இத வந்துட்டு த்ரிஷா ரீட்வீட்டும் பண்ணிருக்காங்க. ஒரு கேரக்டர் விக்ரம் சார் போல இந்த மாதிரி நம்ம மூவி வரப்போகுதுப்பா எல்லாரும் போலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளா கூட முடிக்கலாம். ஆனா அவர் அப்படி முடிக்கல, எல்லா கேரக்டர்ஸையும் மீன் பண்ணி எல்லாரும் வந்துருங்க படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்துட்டு ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப புதுசா சொன்னீங்கல்ல. நல்லா சூப்பரா சொன்னாங்க, இந்த இந்த பிள்ளைக்கு இவ்வளவு உறைவா, எப்படி ஆப்பிரிக்கா நாட்டுலயும் தப்பிச்சு வந்தாலும் வந்துட்டு இந்த பிள்ளை எப்படி இவ்வளவு அறிவோட பேசி நீங்க நினைப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் வேண்டி வைக்கிறேன், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இப்போ வந்துட்டு இந்த இடம் ஓகேவா, இந்த 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 வாட்சை மட்டும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, அந்த சீடு திரும்ப அந்த தவிர்த்து இதுல சரி எட்டுத்திக்கும் மரணத்திற்கும் கொடி பறக்கும் இங்கதாங்க மாட்டிக்கொண்டோம் புலி கொடி நாட்டும் திரைப்பயணம் அண்ணங்காரர்கள் போட லைட் லைட்டா விட்டு சேர வேண்டிய கதையை நியூஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறல, இவன மாதிரி வள வள நான் பேசல. அது மட்டும் பேசுறது அப்படியே இன்பத்தேன்னு வந்து பாயுது காதின்னு. நீங்க யாராவது ஒருத்தர் ஆமான்னு சொல்லுங்க. ஆமா தானே, நீங்க அதை பாத்தீங்களா? ஆமா ஆம்பளை பசங்களுக்கு
எவட்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த படமா அஞ்சு நாள் கிடந்தாலும் அப்படியாதான். அப்படிலாம் இல்ல, ஆனா வர்றதுலாம் உங்களுக்கு தான் கமெண்ட்ஸ் வருது. என்ன யாருமே மதிக்கவே மாட்டாங்க. பக்கத்துல நான் ஒருத்தி உட்காந்துருக்குன்னு மதிக்கவே மாட்டாங்க யாரும். சரி விடுங்க, அதெல்லாம் பாத்துக்குவோம். பொன்னியின் செல்வன் படத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னைக்கு ரிலீஸ்? September 30 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது September 30 ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. இப்போ வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன் இதெல்லாம் போயிட்டு எப்படா மறுபடியும் படத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 30 ஆயிரத்தில் ஒரு படம் பார்த்துட்டு எனக்குலாம் வந்துட்டு பயங்கரமா வைப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹிஸ்டரி யாராவது எடுப்பாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா பொன்னியின் செல்வன் வந்து கமல் சார் வேற சொல்லியிருந்தாரு, நான் எடுக்கலன்னா மணிரத்னம் சார் எடுக்கிறாரா பார்ப்போம்னு இருந்தோம். பட் அவர் வின் பண்ணிட்டார், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா எப்படி சொல்றது, அந்த கேரக்டரை எடுக்கிறது, அந்த அவுட் காட்டுறது, ட்ரெய்லர் எல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா சூப்பரா இருக்கு. நம்ம அந்த சோழர் காலகட்டத்துக்கே கூட்டு போயிடுவாங்க, அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். நம்ம வந்துட்டு வண்டி ஏறிலாம் போக தேவையில்ல, தியேட்டருக்கு போனா போறோம். நம்ம வந்துட்டு சோழர் காலகட்டத்துக்கு நம்ம போறோம், எல்லாரும் எப்படி இருந்துருக்காங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். இல்ல முன்னாடியே சொல்லியிருந்தல ஆடி மாசம் முடிஞ்சு திருவிழாலாம் நிறைய முடிஞ்சிருச்சு. நீ மஞ்சள் அரிசி போட்டு வந்திருப்ப, நீ ஆடி மாசத்தை பத்தி தான் பேச போறேன். மறுபடியும் வந்துட்டு இப்போ September 30 வந்துட்டு ஒரு திருவிழா வரப்போது. அது என்ன திருவிழான்னு கேட்டீங்கன்னா பொன்னியின் செல்வன் திருவிழா. தமிழ்நாடு ஃபுல்லா வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண போறாங்க. ரொம்ப வெயிட்டிங்ல இருப்போம். கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறோம், இறங்கி டான்ஸ் செய்யறோம், சிறப்பாக செய்யறோம், தரமாக செய்யறோம். வைக்க போட்டு வாசல்லயே நிக்கிறோம், வர மாட்டலாம் எப்படி இருக்க படம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். அதே மாதிரி வந்து படத்தை ரிவ்யூ இல்ல, அப்படி கேட்க போறது இல்ல. முதல்ல நம்ம படத்துக்கு போய் கேக்குவாரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே, அதை விட அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப விக்ரம் விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்குமா அப்படின்ற மாதிரி. விக்ரம் விட அதுவா இருக்குமான்னு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா அதுவா இருக்குமான்றது. ஆனா வேற லெவல்ல ஹிட்டா இருக்கும் படம் அப்படின்றது. பொன்னியின் செல்வனுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? எல்லாரும் கமெண்ட்ல கை தூக்குங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த எவர் கிரீன் வந்துட்டு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவரை பத்தி. எவர் கிரீனா என்ன, அவர் என்ன பழைய காலத்தால எவர் கிரீன் வந்துட்டு எப்பவும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஆமா, எப்பவும் மனதில் உள்ள, எப்பவுமே இருக்குவாங்க. ஆனா வந்து இருக்குவாங்க அப்பதான். சரி ஓகே, பேசுறியா? சரி ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த எவர் கிரீன் சொன்னதுக்கு ஒரே இருக்குன்னா, அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ரசிகர்கள் மனதில் நிலைத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அதாவது ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, வாயாளர் அப்படி சொல்லுவேன். நானா இருந்தா சரி அதை கவுண்டர் விட்டுட்டேன். ஆமா, நல்ல மனிதர், நல்ல ஆக்டர், எல்லாமே, நல்ல ரேசர், அத மறந்துட்டீங்க பாருங்க. நல்ல ரேசர், பைக் ரேசர், பைக் ரேசர், நல்ல பைக் ரேசர், அப்புறம் வந்து உதவக்கூடியவர், யாருக்கும் தெரியாமல் உதவக்கூடியவர், எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லலாம். சரி ஓகே, அவரை பத்தி என்ன அப்டேட், என்ன? இப்போ வந்துட்டு AK-61 வந்துட்டு நம்ம நிறைய பேசியிருந்தோம் முன்னாடியே. இப்போ AK-61 பத்தி மறுபடியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் எல்லாம் பாதி முடிஞ்சிருச்சு, பாதி முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா. தலை வந்து தலைன்னு சொல்லக்கூடாது, சாரி, அஜித் சார் வந்துட்டு வேர்ல்ட் டூர் போறாரு, பைக்ல வந்துட்டு வேர்ல்ட் டூர் போக போறாங்க அப்படின்ற மாதிரி. வேர்ல்ட் டூர் கிடையாது, ஏதோ ஒரு ஊர்ல டூர் போக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஒரு டூர் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்துட்டு மறுபடியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு வேற கொஞ்சம் சண்டை போட்டு இருந்தீங்கல்ல, ஹெலிகாப்டர் வந்துட்டு 8 அடிக்கு போய் 8 அடி ஹெலிகாப்டர் இல்ல பறப்பாங்க. அவங்க சொல்றாங்க ஹெலிகாப்டர் அது வாயில வரல, இத்தனை அடின்னு வாயில வரல. ஹெலிகாப்டர்னா பொதுவாவே வானத்துலதான் பறக்கும், அந்த அடியெல்லாம் கணக்கு பண்ணியா சொல்லிட்டு இருப்பாங்க. 16,000 அடி சில்ற அப்படின்னு சொல்லி வரப்ப பாத்தீங்கன்னா, எண்ணி பார்த்தால் வந்துட்டு அந்த ஹைட்ல வந்து எண்ணி அவங்க கையை வச்சு இப்படி இப்படி எண்ணி பார்த்திருப்பாங்க. ஒளியாண்டு இத்தனை ஒளியாண்டு ஹைட்டில் வந்து பறந்து கொண்டிருந்த போதே, பறந்து கொண்டிருந்த போது வீடியோ எடுத்து கொண்டிருந்தோம், வீடியோ எடுத்து கொண்டிருந்த போதே பாத்தீங்கன்னா அவர் வந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ப்ரோக்ராம் போட்டு சொல்றாங்க. அது என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. சரி ஓகே, இப்ப மறுபடியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுல வந்துட்டு பேங்காக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 3 வீக்ஸ் அங்க வந்து ஷூட் முடிஞ்சிருக்கு. நடக்கும் நினைச்சிட்டே இருந்தா சொல்லவே சொல்ல மாட்டேன்.
என்ன சொல்லணும், இப்போ வந்துட்டு யாரு அஜித் சாரோட, சாரி அஜித் சாரோட ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அவர் ஹெலிகாப்டர்ல ஏறுற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு. ஆமா, 16 அடி சில்ற அந்த. இல்ல, அவரு அவ்வளவு தூரத்துல எல்லாம் ஏறல, அவரு கீழ நிக்கும் போதே ஏறி இருக்காரு. அந்த மாதிரி ஏறுற வீடியோ எல்லாம் வந்துட்டு வைரலா போயிருக்கு. அதே மாதிரி பேங்காக்ல எல்லாம் ஷூட் முடிச்சுட்டு எப்படா இந்த படம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல போனாங்கல்ல, எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா அவ்வளவு தூரத்துல போய் அதான் எத்தனை அடி அது, 16 தலைவனா எங்க இருக்காருன்னு தெரியல, பட் ஆனா எல்லா பிக்சரும் அல்டிமேட்டா இருக்கு. அது திடீர்னு ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறது, அப்புறம் வந்து மஞ்சு வாரியர் அவங்களோட சேர்ந்து அந்த டிராவல் பண்றது, பைக் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லடாக்ல போயிட்டு ஒரு தண்ணி வாட்டர் மாதிரி இருக்கு, வாட்டர்ல வந்து தலைவன் எப்படி போயிட்டு இருக்காரு, வாட்டு சல்லுன்னு போயிட்டு இருக்காருப்பா வண்டி ஓட்டுற, பாக்குறப்பே வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்துட்டு வாழ்க்கையில என்னதான் உங்க ஒர்க்கா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், பட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்க பேஷனை கண்டினியூ பண்றதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு ட்ரிப் வேணும் அப்படின்றதே அவர் கொண்டாயி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு ட்ரிப் ஒன்று கண்டிப்பா போகுமா. ஓகேவா, கண்டிப்பா கண்டிப்பா போவோம். எங்க ஊருக்கு போறோம், திருவாரூருக்கு போறோம், வேலை இல்ல திருவாரூர் அப்படி மூஞ்சி போச்சியா, ட்ரிப் லடாக்னு சொல்லிட்டு அவர் லடாக் போனா திருவாரூர் கூட்டு போயிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஸ்பிளண்டர் பைக்ல நீங்க எவ்வளவு லடாக் போவீங்களா? நடந்து போலாம், நடந்து நடந்து போய் திருப்பி வர மாதிரியா, திருப்பி வர மாதிரியா? ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போஸ்டிங்க்கு. ஆமா, கரெக்ட், அது என்னமோ கரெக்ட் தான். சரி விடு, அது என்ன கரெக்ட் தான். சரியா, லடாக் லடாக் போறோமோ இல்லையோ, எங்க திருவாரூர் லடாக் போலாம். லடா வேணும், லடாக் வேணும், தடா போலாம். லடா வேணா, தடா தடா ஆந்திரால இருக்குல்ல. ஆமா, இங்க சரி, ஓகே, ஆந்திராவுக்கு போறோம். ஓகேவா, ரெட்டிய பாக்குறோம், அவங்க கொண்ணு தூக்குறோம். ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா கோயில் முட்டையை போட்டு அழைச்சிட்டு வரோம். மொட்டையோட பாப்போம், மொட்டையோட பாப்போம், சீ இந்த மொட்டை அப்படின்ற மாதிரி எப்பா மூச்சு வாங்குறே, என்னடே நீங்கடே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் ஆனா வந்துட்டு சொல்லணும்னா கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்றதுக்கு எங்க ஒன்று போகணும். அவர் மூலயமா தான் ரஜினி சார் வந்துட்டு வந்தாரு ஃபீல்டுக்கு. அப்படி ஃபீல்டுக்கு வந்தப்போ நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துட்டே இருக்கப்போ இவர் என்ன பண்ணுவாராம், ஹிமாலயாவா அங்கதானே தலைவன் அடிக்கடி போவாப்புல, ஹிமாலயா அங்க போவாப்புல இல்ல, ஹிமாலயாவா அது என்ன எந்த இடம்டாது, எவரெஸ்டா, எவரெஸ்ட் இல்ல ஏதோ ஒரு கோவில் அது, ஹிமாலயா, ஹிமாலயா தான் போகணும், கையில வந்து கையாட்டான். சரியா, அவரோட ஃபேன்ஸா இருப்பான் போல. அந்த ஹிமாலயாவுக்கு வந்துட்டு போறப்ப ஏன் இவர் வந்துட்டு படம் நடிச்சுக்கிட்டே இருக்கப்ப ஏன் அங்க போயிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போய் வரணும், ஃப்ரெஷ்ஷா போய் வரணும். நீ சொல்றத நான் இன்னைக்கு கேக்குறேன், நான் ஏதோ நீ லீவ் எடுக்கற, ஒரு மாசம் நீ வேலைய விட்டு போற. ஓகே, நீ வேற யாரோ நல்ல உனக்கு கூட்டு வந்துருவதானே? அது முடியாது, அது நடக்காது. இதுல வந்துட்டு லெப்சைட்ல எழுதிட்டு நடக்க விட மாட்டேன், நடக்க விடாது. கடைசி வரையும் தங்கச்சி தான். சரியா, அடியா அருந்ததி உனக்கு, அது கூட நீ வேற ஞாபகப்படுத்திட்டியா, அடியா அருந்ததி உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருப்பான், அது வந்து ஞாபகம் வந்துருச்சு. பட் ஆனா வந்துட்டு ஏகே சாரோட படம் வந்துட்டு ஃபுல்லா முடிக்கணும். சார் மாதிரி நம்ம எல்லாரும் வந்து ட்ரிப் போகணும், ஜாலியா இருக்கணும், லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். ஓகே, அப்படித்தான். அரண்மனையில ரஜினி கேரக்டர் இப்படி வச்சுதான் பேசுவாரு, இல்ல பேச ராஜா கம்பீர, ராஜா மார்த்தாண்ட, ராஜா குலோத்துங்க, வேட்டைய ராஜா வரா, அவரு இவரு சும்மா அவளா கை இப்படி போயிருது. ராகவா லாரன்ஸ் அவர் இந்த கண்டென்ட் கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்க, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 அந்த படத்தில் வந்து நடிக்க போறாரு. அந்த அதுக்காக வந்துட்டு பயங்கரமா அழகு. அப்படி சொல்ல வந்தியா, நான் கூட சைட்ல அதை சொல்றியோ இல்ல என்ன சொல்றியோ இல்ல, ஆக்சுவலா நீ ட்ரெஸ்ஸிங் செஞ்சு கருப்பா பூச்சி வேறதா இருக்கா? இல்ல அது
சந்திரமுகிக்காக பயங்கரமா ஏத்தி இருக்காங்க அப்படின்ட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் லாரன்ஸ் சார் பத்தி. ஆமா, லாரன்ஸ் சார் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இருந்தாருங்களா. அதனால வந்துட்டு இப்ப நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன், அதனால அதுக்கு அடுத்தடுத்து வருது. ஸோ அதனால வந்துட்டு நானே வந்துட்டு இனிமேல் நிதி வந்துட்டு வேணாம், யாருமே நிதி உதவி பண்ண வேண்டாம், நானே அதை டேக் ஓவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்படுறப்ப வந்துட்டு ஒரு நல்லது நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்லது மேல இருக்கிறோம். அண்ணா எனக்கு கூட வந்துட்டு ஒரு வேலைக்கு போய் நம்ம தனிச்சு நிக்கணும்ட்டு இது இல்ல, எதுவுமே இல்லல்ல, உங்கள் வாழ்வை மாற்ற போகும். தெரியும், தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கோ. எனக்கு பின்னாடி சந்ததி பையன் மொத்த பேமெண்ட்டையும் வாங்கி ஜாவா பைக் வாங்கிறான். வாங்கிட்டு நான் வந்து போடுறேன். கண்டிப்பா சூர்யா சார் அடிக்கடி வந்துட்டு அந்த பைக்கோட போட்டோ போட்டாங்களா, அது அப்படியே ஒரு ரைட் பண்ணி ஒரு வீடியோ போட்டா வந்துட்டு இன்னும் சந்தோஷமா ஆயிடும். எலுமிச்சம்பழம் முன்னாடி வச்சு ஏத்துவா நீ போய் நான் வேற மஞ்சள் சத்தியமா நான் போய் உட்காந்துரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நான் போய் ஏத்துறதுக்கு நான் கூட போறேன். சரி ஓகே. பட் ஆனா சூர்யா சார் வந்துட்டு படங்கள் நிறைய கிட்டு கொடுத்துட்டே இருக்காரு, அவார்டு வேற வாங்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்த்து விட்டார். ஸோ அதனால தலைவா நீ என்ன பண்ணாலும் கிரேட்டி தலைவா, ரோலக்ஸுக்காக வெயிட் தலைவா. ஓகே, முன்னாடிலாம் வந்துட்டு வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய அப்டேட்டு. இப்போ வந்துட்டு மூணு அப்டேட் கொடுத்தாலும் நறுக்குன்னு கொடுக்குறோம்ல நம்ம. இன்னைக்கு டே போனதே வந்து தெரியல, இன்னைக்கு எபிசோட் வந்து வேற லெவலில் போச்சு. சூர்யாவை பற்றி வேற பேசினோமா, பொன்னியின் செல்வன் பற்றி பேசினோம், எல்லாமே ஃபேவரட்டான விஷயம் பற்றி பேசினதுனால ரொம்ப அப்படியே ஜாலியாச்சு. இதே வைபோட நம்ம வந்துட்டு கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோமா. சாத்துங்க நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது.